ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து புதுசாக வந்து ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கினுச்சு. கண்ணாடியெலாம் வாங்கி நாங்களே ரெடி பண்ணிச்சு. அதை வந்து எப்படி நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நாங்கள் செட் பண்ணிச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து நீளம் 2.5 அடி, உயரம் வந்து 1.5 அடி மீன் தொட்டி. நாங்கள் கிளாஸ் மட்டும் வாங்கி வீட்டில் சிலிக்கான் வச்சு ஒட்டுனுச்சு. இந்த கிளாஸ் மட்டும் 1200 ரூபா வந்துச்சு எங்களுக்கு. இதுக்கு வந்து 3 செடி வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வச்சோம். கல் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் உள்ள பழைய மீன் தொட்டியில் உள்ள கல், அதை தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 நாள் 2 நாள் நாங்கள் போட்டுருந்துச்சு. ஆனால் இந்த தொட்டிக்கு வந்து அந்த கல் வந்து பத்தலை எங்களுக்கு. எங்கள் இந்த 3 செடியும் இந்த பெரிய மோட்டரையும் சேர்த்து எங்களுக்கு வந்து 1500 ரூபா கிட்டே வந்துச்சு ரேட்டு. ஃபஸ்ட் நாள் வந்து மீன் வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருந்துச்சு. அடுத்தடுத்த நாள் தான் கொஞ்சம் கூட வாங்கினுச்சு. எனக்கு மீன் பேர்லாம் அந்தளவுக்கு தெரியல. கோல்டு ஃபிஷ் வாங்கினுச்சு, அப்புறம் வந்து கேட் ஃபிஷ் அது, அப்புறம் வந்து ஒயிட் மாலி வாங்கினுச்சு. எனக்கு தெரிஞ்சு மீனுக்கு இது தான் பேர், இல்லை வேறு எதுவும் இருக்கா என்னன்னு தெரில. அதை வந்து தொட்டியில் ஃபஸ்ட்டு நாங்கள் விட்டாச்சு. இதில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம செடி வாங்கும்போது கவனமாக வாங்கணும். அந்த லாஸ்ட்டில் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த செடி. நாங்கள் அந்த கேட்ஃபிஷை காணணுன்னு ரொம்ப நேரம் தேடிச்சு. கடைசியில் பார்த்தா அந்த செடி உள்ளார் போய் அந்த மீன் வந்து மாட்டி வந்து செத்து போயிடுச்சு. அந்த மீன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வாங்கின அன்னைக்கே வந்து அந்த மீன் வந்து செத்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால. அதனால் செடி நம்ம வாங்குறதா இருந்தாலும் அதை வந்து வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வைக்கணும். அதனால் வந்து ஒரு உயிர் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த மீனை வந்து மண்ணில் போட்டு புதிச்சிச்சு. இந்த ஃபிஷ் வந்து கேட் ஃபிஷ் தான். இது வந்து சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து சின்னதாக இருக்கும்போது, அதாவது எந்த இடுக்குலையாச்சும் அந்த கல் கிட்டின போய் தான் ஒளிஞ்சிருக்குமா, ஏன்னா மற்ற மீன்லாம் வந்து சீண்டுமா. இதை இது வந்து நல்லா பெருசாகுமா, 1 அடி அதுக்கு மேலே 2 அடி அதேமாதிரி பெருசாகுமா இந்த மீன். அப்போ வந்து மற்ற மீனெல்லாம் வந்து இந்த கேட் ஃபிஷ் வந்து முழுங்கிடுமா பெருசாக அப்படி இருக்கும். இப்போ அடுத்த நாள் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்துச்சு. ஒரு மீன் செத்துடுச்சுல அந்த கேட் ஃபிஷ்ஷு, அதனால் அதே மாதிரி இன்னொரு 3 மீன் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோன்னா அந்த பையோட வந்து நம்ம மீன் தொட்டியில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த மீன் தொட்டியோட டெம்பரேச்சருக்கு வந்து அந்த மீன் வந்து செட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சென்று அந்த கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் டேங்க்கில் வந்து மீனை விட்டுருங்க. மறுபடியும் வந்து நாங்கள் வந்து மீன் திரும்பியும் வாங்கினுச்சு. அதில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் பைனாகுலர் மீன்லாம் இருந்துச்சு. இப்போ மீன் தொட்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 2வது நாள் தான். அது காரணம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு தானா. ஃபுட்டு வந்து நம்ம வந்து காசு கம்மியாக உள்ள ஃபுட்டு வாங்கி போட்டால் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி அழுக்காகிடுமா. இந்த தண்ணியை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். 2வது நாள் தான் ஆகுது தண்ணி ஊற்றி. ஃபில்டரும் இருக்குது. அப்படிங்கும் போது தண்ணி வந்து ரொம்ப கலர் வந்து டல்லாக தெரியுது. நம்ம வந்து ஃபுட்டு வந்து நல்லா காஸ்ட்லியாக வாங்கி போட்டோம்னா தண்ணி வந்து நல்லாயிருக்குமா. மீனுக்கும் ரொம்ப அது நல்லதான். இப்போ வந்து நான் வந்து 6 கிலோ வந்து சாண்ட் வாங்கினேன், மண் வாங்கினேன். இது அந்த மண்ணை வந்து 1 to 8 வாட்டி வந்து நல்லா வந்து கழுவுங்க. நம்ம ஒரு அரிசியை வந்து எப்படி தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பியும் அரிசியில் தண்ணி ஊற்றி கழுவோம்லாம், அதே மாதிரி களைஞ்சிங்க. ஏன்னா அது வந்து நல்லா டஸ்ட்டாக வருது அந்த சாண்டில். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன் தொட்டி ஃபுல்லாக போடுங்க. 6 கிலோ இந்த சாண்ட் வாங்கியுமே தொட்டிக்கு வந்து பத்தலை. பெரிய தொட்டியாக இருக்கிற வசி பரவாயில்ல, இப்போதைக்கு இதை போட்டுப்போம். அப்புறமேலாம் நம்ம திரும்பி வாங்கிட்டு நாங்கள் ஒன்றும் வாங்கலை. இந்த சாண்டு அப்புறம் ஒரு 5-6 கூழாங்கல் மாதிரி நல்லா பெருசாக உள்ளது, அது ஒரு 1 கிலோ வாங்கினதுக்கு எங்களுக்கு 600 ரூபா வந்துச்சு. இந்த மண்ணும் அப்புறம் அந்த கல்லும் சேர்த்து சமமாக போடாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் கூடவாக போட்டுங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, அதேமாரியே போட்டுங்க. அப்புறம் அந்த ஃபில்டரை சுற்றி கொஞ்சம் சின்ன கல் அந்த மீன் தொட்டியில் உள்ள கல் மாதிரி சுற்றினும் போட்டுங்க. ஏன்னா இந்த மண் வந்து அந்த ஃபில்டர் உள்ளார ஏறாமல் இருக்கும். அதனால் அந்த மோட்டரை சுற்றி மட்டும் கொஞ்சமாக கல் போட்டுங்க, சின்ன சின்ன கல்.
இது வந்து இந்த மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீனிலாம் இருக்கும்ல சின்ன சின்னதாக சக்கரை, எங்கள் ஊர் சைடு சீனின்னு சொல்லுவாங்க, அதனால் அப்படி சொல்லிட்டேன். சக்கரை இருக்கும்ல அது எப்படி சின்ன சின்னதாக இருக்கும், அதே மாதிரி தான் இந்த மண் வந்து இருக்குது நமக்கு. மண்ணுனா இந்த இப்போ நம்ம ரோட்டில் உள்ள மண் மாதிரி இல்லை, இந்த சின்ன சின்னதாக சீனி மாதிரி இருக்குது. இது வந்து கலரும் நிறைய கலர் இருக்குமா இந்த மண்ணில், ஆனால் கலர்லாம் போட்டால் அது வந்து கெமிக்கலுங்கிறதுனால ஒயிட்டாக உள்ளது மட்டும் நம்ம வாங்கினுச்சு. இந்த மீன் தொட்டியில் ஒரு சின்னதாக ஒரு வீடும் இந்த கடல் கண்ணி மாதிரி ஒரு பொம்மை வச்சிருந்துச்சு, சும்மா சின்னதாக. இந்த ஒரு மரம் மட்டும், பெரிய உள்ள மரம் மட்டும் நாங்கள் ஒன்று வச்சிச்சு. ஏன்னா இதில் வந்து இந்த மரத்தில் வந்து கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மீன்லாம் போய் மாட்டிக்காதுங்கிற வசி இந்த பெரிய மரம் மட்டும் நாங்கள் வச்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கல் வைக்க போகிறோம். உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் வைக்கணும்னு தோணுதோ அங்கே வச்சுக்கலாம். தனித்தனி கல்லாகவும் வைக்கலாம், ஒரு ரெண்டு மூணு கல் சேர்த்தும் நீங்கள் வைக்கலாம், அதேமாதிரி வச்சிங்க. இந்த பெரிய கல்லுமே வந்து கிலோ கணக்கில் தான் வந்து கடையில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம செடி வைக்கலாம். ஒரு மரம் வச்சாச்சு, மற்ற ரெண்டு மரம் இருக்கும்ல அந்த மரத்தில் உள்ள இலையை இது மாதிரி நீங்கள் இழுத்திங்கனாவே தன்னாலாம் வந்துடும், சும்மா அவங்க வந்து மாட்டி தான் வச்சுருப்பாங்க. கல்லுக்கு நடுவில் இதே மாதிரி வைங்க. இந்த இலை என்ன செய்யணும்னா, பெரிய மரமாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், இது வந்து சின்னதாக இருக்கிற வசி இந்த இலை வந்து அப்படியே மேலே வந்து மிதந்து வந்துடும். அதுக்காண்டி வெயிட்டுக்காண்டி இந்த சின்ன சின்ன கல்லை வந்து அந்த இலை மேலே நீங்கள் வந்து வைங்க, அப்போ தான் அந்த இலை வந்து அப்படியே மேலே வராமல் இருக்கும் நமக்கு. நைட்டு மண்ணில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி வைங்க. நைட்டு ரெண்டு பெரிய கல் நடுவில் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்க, அப்படியே நம்ம வைக்கலாம். இன்னொரு மரத்தையும் அந்த பிங்க் கலர் மரத்தையும் வந்து அதே மாதிரி எடுத்து கொஞ்சம் அங்கங்கே வச்சுருக்கேண்ணா. ஆனால் மரம் வாங்குறேன்னா நீங்கள் வந்து நல்லா கவனமாக பார்த்து வாங்க, மீன் வந்து மாட்டாமல் இருக்காண்டு. அந்த மீன் வந்து அப்படியே வந்து விரைச்சி போயிருந்துச்சு அந்த மரத்து உள்ளார மாட்டியிருந்த வாசி. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக அது வச்சாச்சு. இது வந்து இது வந்து ரவுண்டாக ரேடியமாக இருந்துச்சு, இது ஒரு பைப் மாதிரி. இது வச்சோம்னா மீன் வந்து அது உள்ளார போயிட்டு வருமா, அதுக்காண்டி இதில் ஒரு ரெண்டு வாங்கினுச்சு. இன்னொன்று ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று வாங்கினுச்சு. அந்த மண்ணை எடுத்து அந்த கல் மேலே இதிலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூவி விடுங்க, அதை பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அழகாக. இப்போ தண்ணி வந்து நம்ம புதுசாக ஊற்றிருக்கிறதுனால அந்த சொல்யூஷன் மாதிரி ஊற்றணும். இதை ஊற்றி ஒரு மணி நேரம் செண்டு தான் நம்ம வந்து அந்த மீன் டேங்க்லேயே வந்து நம்ம மீன் வந்து ஊற்றணும். இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம வந்து எல்லா மீனையும் நம்ம வந்து விட்டுடலாம். நீங்கள் ஒரே மீனாகவும் தொட்டியில் வாங்கி விடலாம், இல்லாட்டி வேறு வேறு மாடல் மீனும் வாங்கி விடலாம். ஆனால் வாங்கும் போது கடையில் கேட்டு வாங்க, ஏன்னா சில மீன் வந்து சில மீனை வந்து கடிச்சு விடுது நல்லாவே. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் மீன் வாங்கினேன், அதுக்கு வந்து பழைய மீன் வந்து புது மீனை வந்து துரத்தி துரத்தி வந்து வாழை கடிச்சிச்சு.
அதுக்கப்புறம் தனித்தனியாக விட்டுட்டு இந்த டேங்க்கு புதுசாக தண்ணி ஊற்றி மாற்றோம்னா அது வந்து நார்மலாகவே ரெண்டுமே வந்து சகஜமாக இருந்துச்சு. புது மீனை கொண்டு வந்து விட்டால் வந்து நல்லா போய் வந்து துரத்தி துரத்தி வாழை கிடச்சிச்சு. அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லா மீனுமே வந்து நம்ம விட்டாச்சு. இந்த மீன்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த கல்லை போய் அப்படியே வந்து சாப்பிடுது. வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சு அந்த கல்லை எல்லாத்தையும் துப்புது. வாயில் சும்மா வச்சுக்கிறதும் துப்புறதும் அதே மாதிரி விளாடுதுங்க நிறைய மீன். அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வாயில் வச்சு தின்றுட்டு டக்குன்னு வந்து துப்பிட்டு போகுது. ஆனால் வந்து அதை முழுங்கலாம் செய்யாத இந்த மண்ணை சும்மா விளாடுது அதே மாதிரி. இது பார்த்திங்கன்னா புழுவை வந்து பானம் பண்ணி வச்சுருக்கிறதா. இது இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் மீனுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதான். அது வந்து கட்டியாக இருக்கும். அது தண்ணியில் வச்சுட்டு நல்லா வந்து கையால் நெசிச்சு விட்டிங்கன்னா அது வந்து நிறைய புழு மாதிரி அப்படியே பானம் பண்ணதில்லை. அதனால் வந்து அது அப்படியே பிரிஞ்சு விடுது. அது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டால் மீன் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய மிதக்குது பாருங்கள். அந்த புழு மாதிரி சின்ன சின்னதாக அதெல்லாம் அந்த பாடம் பண்ண புழு தான். ஃபுட்டுமே கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டாக வாங்கி போடுங்க நீங்கள். அப்போ தான் வந்து மீனுக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்குமா மீனும் வளருமா நல்ல ஃபுட்டாக போட்டால். இப்போ வந்து லைட் செட் பண்ணலாம். இந்த பெரிய லைட்டு வந்து 250 ரூபான்னு வாங்கினுச்சு. இது வந்து தண்ணியில் வைக்கலாமா சாக்கெலாம் நம்மளுக்கு அடிக்கதான். இந்த கண்ணாடியில் ஒட்டுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டு போட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. இந்த லைட்டை வந்து கொஞ்சம் திருவுற மாதிரி வருது. நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கிற மாதிரி. பாருங்க லைட் போட்டாச்சு. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அந்த தொட்டிக்குள்ளே எல்லாமே வந்து கரெக்டாக வாங்கி நாங்கள் வந்து வச்சாச்சு. அந்த மண்ணுலேருந்து கல்லுலேருந்து மரம் லைட்டு பெரிய மோட்ரு எல்லாமே செட் பண்ணிச்சு. கொஞ்சம் காசு வந்து கூடவா ஆணிச்சு எல்லாம் செட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய மீன் வாங்கி விட்டாலும் இல்லை அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து நான் வந்து கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. மீன்லாம் இந்த பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா வால் பெருசாக வச்சு அதுவும் இன்னொரு மீனும் ஜோடியாக வந்து 50 ரூபான்னு தான் வாங்கினுச்சு. அதுமாதிரி ரேட்லாம் வந்து கம்மியாகவும் கிடைக்கிது. அதுமாதிரி அந்த பைனோகுலர் மீன் மட்டும் ஒரு மீன் வந்து 20 ரூபா. மேலே உள்ள மீன் தொட்டிக்குள்ளே மூடி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் பண்ணேன். ஃபோம் போர்டு வாங்கிட்டு அது சைஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி பண்ணேன். மே இடையில வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அதுக்கு எல்லோ கலர் துணி தான் கொடுத்தேன். ஏன்னா காற்று நல்லா போயிட்டு வரட்டுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.